ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டபுள் டிக். டிங் டிங். நீ நான் எப்படி காட்ட போறேன் டபுள் டிக் அப்படி? ராம வச்சிட்டேன், நான் ஒன்னு இடையில எடுத்துக்கிறேன் அந்த சவுண்ட்ன்ட்டு. ஓகே, எதை பத்தி பேச போறோம்னா, நம்ம ரீசெண்டா ஒரு சில எபிசோட்ஸ் வந்து சூப்பர் ஹீரோஸ் பத்தி பேசிட்டு இருக்கு இல்லையா, அதோட தொடர்ச்சியா. அதுக்கு முன்னாடி பேசினது நம்ம டிசி வெஸ் மார்வல் பேசியிருப்போம். இதுல வந்து ரெண்டுமே வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. பட் இப்ப ரிலீஸ் ஆக போற படம், ரிலீஸ் ஆக போவேன்னு நான் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, முடிஞ்ச முதல் நாளே போய் பாத்துருவோம். முடிஞ்சு போகணும். ஆனா எனக்கு வந்து தமிழ்ல பார்க்க பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு தமிழ்ல தான் பார்க்க பிடிக்கும். அதனாலதான் அப்பதான் நல்லா போய் வச்சிருக்காங்க. ஆனா நைட்டு 10 மணிக்கு மேலதான் 10 மணி ஷோ இருக்குல்ல, அதுதான் தமிழ்ல போடுறாங்க. அப்படிலாம் இல்ல, சென்னையில மோஸ்ட்லி எல்லா இதுலயும் போட்டுருவாங்களா? இல்ல, நான் டெட்பூல் ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ விஜயா தியேட்டர் இருக்குல்ல, அங்க பாத்தியா நீ? விஜயா தியேட்டர் தானே வடபுள்ளியில இருக்குது. ஏய், விஜயா தியேட்டர் கமலாடா? அது கமலா தியேட்டர். விஜயா தியேட்டர்னா வந்து காசி தியேட்டர் பக்கத்துல ஒரு தியேட்டர் வருமே. அது இல்ல, அப்போ படத்துல என்ன படம் போடுவோம் தெரியுமா? அடல் சொல்லி படமா போடுவாங்க. அங்க வந்து டெட்பூல் நீ பாத்துருக்க, வேறதான் ஒரு பூ. கமலா தியேட்டர்ல நைட்டு 10 மணி சுதாங்க தமிழ்ல போட்டிருந்தான். அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு அது இன்னும் நல்லா இருக்கும் தமிழ்ல பார்த்தாங்க. அது அந்த டைம்ல வந்து மாடர்ன் கவுண்டமணி காமிக்ல ஒரு கவுண்டமணிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பேரை போட்டு அப்படியே ஒரு பேர் போட்டிருந்தாங்க. அதை பத்தி பேசணும்னு சொல்லவே இல்லையா? சரி, டெட்பூலோ நம்ம அவரோட அண்ணன் பெரியப்பான் கூட வச்சுக்கலாம். சரி, நான் வந்து அவர் கேட்ட அவர் கேட்ட மாதிரி சொல்றாரு. சொன்னேன், ஸோ அவங்க ரெண்டு பேரை பத்தி அவங்களோட ஆர்ஜின் என்ன பவர்ஸ் என்ன, எங்களுக்கே பிடிக்கும் அப்படிங்கிற ஓரளவு கலந்து கட்டி வாங்கி போட்டு பர்த்டேக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற ஐடியாலே இருந்திருப்போம் இல்லையா? அதுக்கு ஈக்குவலா ஒரு அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்ற அட்ராக்டிவா இருக்கக்கூடிய ஒரு காஸ்டியூம் அவரோட காஸ்டியூம்னா டெட்பூலோட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல என்ன எனக்கு இன்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நான் டெட்பூல்லாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் முன்னாடி அது தெரியாமலே அந்த டிஷர்ட் எல்லாம் போட்டு போனேன். இந்த ஹூடியில அந்த டைம் வரும் பாத்தியா, செமையா இருக்கும். ஹூடியில்னா அந்த இப்படி தூக்கி இப்படி போட்டோம்னா அவருடைய கண்ணு மட்டும் இப்படி பின்னாடி இருக்கும், பின்னாடி அந்த அந்த ரெண்டு இது ஸ்வாட் இருக்கும், முன்னாடி வந்து அவருடைய ஜாக்கெட் இருக்கும். அது தெரியாமலே போட்டு போனே, டெட்பூல் ஃபேனாடா நீ, டெட்பூல் ஆனே தெரியாது எனக்கு, உயிரோட இருக்கணும் போய் டெட்டு டெட்டுங்கிறீங்க அப்படின்னா. அப்புறமா தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ மவுஸ் இருக்குன்னு அவரை பத்தி தெரிய வந்தது. ஸோ அந்த காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு டெட்பூல் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த சினிமாட்டோகிராஃபி ராம மேலேருந்து ஒரு கீழே குதிப்பார் பார்த்துருக்கீங்களா ஃபர்ஸ்ட் சீனை, அதுவா இருக்கட்டும். அந்த ஃபோர்த் வால் பிரேக் பண்ண ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். ரமட்ட பேசிட்டு இருப்பாரு படத்துல, பேசிட்டே இருக்க மாதிரி டக்குன்னு இந்த இடத்துக்கு வரதுக்கு யாரு கால பிடிச்சிருந்தான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து அதுல வந்து நம்ம இவர் தான் மென்ஷன் பண்ணிருப்பாரு, நம்ம எக்ஸ்மேன் தான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ எனக்கு அந்த இது காமெடியா இருந்தது. முதல் ஷாட்டு ஒரு ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல அப்படி வரைஞ்சிக்கிட்டு ஜாலியா அப்படி உட்காந்துட்டு இருப்போம். அங்கேயிருந்து டப்பார்னு குறிப்பாங்க, நடுவுல சின்சான் எல்லாம் கூடுவாரு, தமிழ்லதான் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுல சின்சானுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கு. என்ன விட மோஸ்ட் ஹியூமரஸ் சூப்பர் ஹீரோ வந்து இவரோட பேர் டெட்பூல் இருக்காரு. ஸ்பைடர்மேன் வந்து சம்டைம்ஸ் வந்து எமோஷனலாக இருப்பார், இவர் எமோஷனலாக சீரியஸாகவும் போவார், காமெடி பண்ணுவார். ஆனால் இவர் வந்து முழுக்க முழுக்க காமெடியாக தான் போகும். அந்த ஸ்டீல் ஒரு தடிச்சு சொல்லுவார்ல, உன் பொண்டாட்டி ரொம்ப பாவம். அந்த அது அல்டிமேட் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு தமிழ் பார்த்தா கூட அந்த அளவுக்கு இருக்காது. அதனால தான் தமிழில் நான் அது பார்க்கறது வந்து நிறைய வந்து விரும்புறது. லாஸ்ட்ல ஒரு ஃபைட் வர்றாம அந்த ஒரு பொண்ணு இதுல இருந்து போக சண்டை போறதுக்கு, ஆமா வெயிட் பண்ணு, அவங்க ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி மாதிரி நிறைய அந்த மாதிரி பண்ணிடுவாங்க நிறைய. இப்போ நீ தமிழ் கமெண்ட்ரியில வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி கூட சொல்லலாம். சம்டைம்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாரு, இப்ப பாரு மேலேருந்து சூப்பர் ஹீரோ போஸ்ட் கொடுத்து முட்டித்தையே கொடுப்பாங்க, எதுக்குன்னு தெரியாது ஆனா கொடுப்போம் அப்படிமா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் வந்து டெட்பூல். ஸோ அதனால எனக்கு டக்குன்னு கனெக்ட் ஆனது. இவர் தான் லாஸ்டா கிரியேட் பண்ண கேரக்டர் அவரு, நம்ம எனக்கு மேக்ஸிமம் காஸ்டியூம்ஸ் வந்து இப்போ ஸ்பைடர்மேனுமே ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா நமக்கு ஏதோ வந்து இதுல இன்னும் சாக்கு போட்ட மாதிரி இருக்காரு, இது போட்டு மூடிடுவாங்க, அவரோட முகமும் அப்படி இருக்கறனால அது கரெக்டா. ஆனா அவர் ஸ்டில் வேற மாதிரி இருந்தது. அவர் படுத்துக்கிட்டு குடுக்கிறது அதை வந்து எப்படி சொல்றது, ஈவன் அந்த டெட்பூல் 2 வரும்போது அந்த ரிலீஸ் பண்றப்ப அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைலரே சமக முடியும். ஏன்னா ஒருத்தர் வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க கேட்டுப்பா, இதா வரண்டா இதா வரண்டா மாட்டி போட்டு போறதுக்குள்ளார அவனை கொண்டு போய் கொண்டு போயிருவாங்க. அவ ஃபீல் பண்ண மாட்டாரு, சரி அடுத்த டைம் நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு. அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு
நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹீரோனா சீரியஸ் அந்த மாதிரிலாம் இருப்போம். இப்போ அப்படியே ஆப்போசிட் உள்வீரன் அது வேற நம்ம இது ரொம்ப சீரியஸான கேரக்டர் ஜாலியா இருக்கும். ஆனா அவனுக்குள்ளேயும் பெயின் இருக்கும். இப்போ என்ன தெரியுமா, ராம டக்குன்னு உனக்கு தோணா டெட்புல் வந்து உடனே பண்ணிடுவாராம, அது ரைட்டு தப்புங்கிறலாம் யோசிச்சுட்டு இருக்கான் பெருசா. எப்பவுமே காமனா வந்து அது இப்போ ஸ்பைடர் மேன எடுத்துக்கவே, ஸ்பைடர் மேன்ல வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னாலதான் ஒரு வில்லன் வருவாங்க, ஹீரோக்குமே ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்திருக்கும், அவங்க என்ன பண்றாங்கன்னு இருக்கு. அது அவங்களோட சூழ்நிலை, அவங்களோட ஆக்டிவிட்டி, அது என்ன பண்றாங்கன்னா ஹீரோ வில்லன் வில்லன் வேணும்னா இருந்தாலும் பர்டிகுலரா அவங்க வந்து வில்லனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கிடையாது. அவங்க சுச்சுவேஷன் அவங்க ஒண்ணு, அவங்க சேர்ந்து பாக்குறப்ப அவங்க ஒரு நியாயத்தை எடுத்து வைப்பாங்க, இவங்க சேர்ந்து பாக்குறப்ப இவங்க ஒரு நியாயத்தை எடுத்து வைப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல வழியில கொண்டு போகணுங்கிறதா வந்து எக்ஸ்மேன் அந்த சேவியர் குரூப்பு. அதான் இப்போ வந்து என்னன்னா சேவியர் எக்ஸ்மேன் ஃபேமிலி அதை சொல்லிருவோம். மியூட்டன்ட், மியூட்டன்ட் அப்படின்னா நார்மலா இருக்க மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மரபணு பிறழ்வு, அவங்க தான் வந்து மியூட்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. செயற்கை தினமாவும் அது செய்யறது தானே, செயற்கையாக இருக்கும் இயற்கையாகவும் இருக்கும். இயற்கையா செயற்கை அது வந்து என்ஹான்ஸ் தான் பண்ணுவாங்க, அதை பூஸ்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. பூஸ்ட் பண்ணி அவங்க ஏழாம் அறிவு சூர்யா மாதிரி மாத்திருக்கு, ஏழாம் அறிவு சூர்யா மாதிரி லைட்டா அதுவும் வந்து காபி டிஎன்ஏ காபி பண்ணி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிடுறது. எப்படின்னா இவர் வந்து கேன்சர் பேஷண்ட், நம்ம வில்சன் நெட்புல் வந்து கேன்சர் பேஷண்ட், அவர் சரியான ஸ்போர்ட்ஸ்மேன், செம்மையா ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாரு. இந்த கேன்சரை சரி பண்றதுக்காண்டி தான் அந்த வாலண்டியரா ஒரு ஒரு இதுக்கு போறப்போ, அந்த எக்ஸ்மேன் இருக்காங்களா அங்க ஒரு இது பண்றப்போ, அங்க போறப்பதான் இவருக்கு வந்து அந்த எக்ஸ்மேன்ல அவங்க வந்து ஒரு வில்லன் குரூப், அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுல போய் இவரும் போய் மாட்டிவாரு. அந்த இதுல இவருக்கு கிடைச்ச பவர் தான் வந்து ரீஜெனரேஷன் அபிலிட்டி. அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆர்மியில இருப்பார்ல, அது ரெண்டு ஒரிஜின் மாதிரி காட்டுறாங்க. எக்ஸ்பேண்ட் சீரீஸ்ல வந்து இவர் வந்து அந்த நம்ம ஜெனரல் அந்த ஸ்ட்ரைக்கர் ஒருத்தர் இருப்பாரு, ஜெனரல் ஸ்ட்ரைக்கரா அவர் பேர் வேணுமோ வரணும், ஒரு ஆர்மி குரூப்ல வந்து இவர் வந்து இருப்பாரு, அங்கதான் வந்து எக்ஸ்மேனும் இருப்பாரு. அந்த ஒரு இது இருக்கு, அதுல வந்து ஸ்வாட் மேன் வெளிய தட்டி விட்டுருவாங்க, இவரை சேர்த்துக்காம வெளிய தட்டி விட்டுருவாங்க, இவர் வந்து பிடிக்காம பண்ணிட்டு இருக்காங்க, இவர் வந்து தனியா இருப்பாரா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து ஒரு மியூட்டனா மாத்துவாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா கடைசியில இவர் வந்து எக்ஸ்மேனுக்கு வந்து ஒரு ஆம்னண்டா வந்து நிப்பாரு, கையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய சுவாட கையில இருந்து பெரிய வரும், அந்த வாயை கவர் பண்ணிட்டு கண்ணுல லேசர், கண்ணுல வந்து லேசர்லாம் வேற வரும், அந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் மாதிரி பண்ணிருப்பாங்க. அது ஒண்ணு சொல்றாங்க. அதை தவிர்த்து இப்ப டெட்பூல் சீரிஸ் எடுத்துட்டோம்னா அதுல வந்து ஒரு நார்மல் மனுஷனா வந்து அப்படியே வந்து மியூட்டன் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஆமா இருக்கும், அவர் வந்து இவருக்கு வந்து கேன்சர் வந்து கியூர் ஆகல இன்ன வரைக்கும், அந்த கேன்சர் இருந்துகிட்டு திரும்ப திரும்ப ரீஜெனரேட் ஆகிட்டு இருக்கா, அவர் ஃபுல்லா டோட்டலா இதாகாது, அதனாலதான் ஃபேஸ் வந்து டோட்டலா வந்து அவர் கவர் பண்ணிருக்குது, மூங்கிலாம் புள்ளி புள்ளியாயிரும், புள்ளி புள்ளியா புள்ளி செம்புள்ளி குத்துற மாதிரி ஆயிடும். ரீஜெனர் ஒருத்தன் கையை பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டு இருப்பான் போலீஸ் வந்து கையை கட் பண்ணி விட்டு ஓடிடுவாரு, ஒரு கை அமைஞ்சு போச்சு அவருக்கு சாவு கிடையாது, சாகாம பரம் போல் சாவும் உண்டுன்ற மாதிரி பாட்டு படிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காரு. அவருக்கும் ஒரு பயம் இருந்தது, அதை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபன்னியா ஒரு மாட்டுக்கு அந்த மாட்டோட கொம்ப பார்த்தா அவருக்கு ரொம்ப பயம், அது மாதிரி அழகான பயம்ங்கிற மாதிரி, அது மாதிரி அவருக்கு பயம் எடுத்துருக்கு பாருங்க சூப்பர் ஹீரோக்கு. அவரு
எப்படி சொல்றதுன்னு வச்சுக்கலயே, அவரு அந்த செகண்ட் இதுக்கு அந்த டீசர் விட்டாங்கல்ல, அப்படியே கீழே ஃபுல்லா படுத்துட்டு முத சீனியா தான் நினைக்கிறேன், ஒரு படுத்துட்டு கீழே வந்து பெட்ரோல் இதெல்லாம் அந்த டேங்க் டேங்க் மேல படுத்துட்டு அப்படி வரும், அப்படி கை இப்படி வரும் பாருங்க, அப்படின்ட்டு வரும். என்ன இவ்வளவு கிரேசியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அதெல்லாம் நல்லா பண்ணிருப்பாங்க. இதுக்கு அப்படி ஆப்போசிட் நம்ம எக்ஸ்பிளைன் போகலாம். இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் போடலாம்னா, எக்ஸ்பிளைனுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஸ்டோரியே இருக்கு, ஏன்னா அது வந்து 2000 வந்துட்டு இருக்க சீரீஸ். அதை வந்து ஹியூ ஜாக்மேன் வந்து ரொம்ப சிறப்பாக பாப்புலரு, பிளஸ் அவர் இல்லாமல் வேற ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு போயிருக்கிறது டவுட். பட் இதுவே அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லுவாங்க இவர் நடிச்சுமே. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சோம், எல்லாருமே ரொம்ப பிடிச்சது. அதுதான் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட், கொஞ்சம் எல்லாமே இருக்கும். ஹியூ ஜாக்மேன் வந்து ஒரு இந்த 20 அப்படியே வாழ்ந்துருப்பாரு அந்த கேரக்டராகவே. அதுவும் கடைசியா அந்த இப்ப வந்து ஒரு லாஸ்டா ஒன்று வந்துச்சு, அந்த பொண்ணு பொண்ணோட இருக்கிற மாதிரி, அதுக்கு வந்து அந்த டப்பிங் போகிற ஒரு சீது மாதிரி யூடியூப்ல போடுந்தாங்க. அது வந்து பார்க்கும்போது இவர் வந்து அந்த கேரக்டர் ஓடிட்டு இவர் வந்து ஊன் கத்திட்டு எல்லாத்தையும் 4 அடிச்சு போறது வந்து இவர் டப்பிங் பண்ணும். அப்படியே மனுஷன் ஓடுறதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே வாழ்ந்துருக்காரு தான் அந்த கேரக்டரோட, அப்படி இருந்துச்சு. வெட்டுவார்ல அவரு வந்து மேக்ஸிமம் அடி வாங்க மாட்டாரு, அடி வாங்கக்கூடிய அவர் ரொம்ப டேமேஜ் பண்ற ஒரு ஸ்வாட் இருக்கும்ல, அது பேர் என்ன, அடியெல்லாம் வாங்குவாரா? இப்ப இவருக்கான ரீஜெனரேஷன் எபிலிட்டி வந்து ரொம்ப ஸ்பீடு. இப்போ வந்து இவர் எப்படின்னா, இப்போ இவருக்கு வந்து இவர் மியூட்டன்ட் தான், இவருக்கு ஃபஸ்ட்டு வர்றது வந்து போன் தான் வரும், ஸ்டீல் கிடையாது, போன் தான் உள்ளூரில் காட்டியிருப்பாங்க, அதை வந்து போன் தான் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. நிச்சயமா அவங்க அப்பா டெத்தாரப்ப தான் கோவம் ஆகிட்டு அது வரும்னு நினைக்கிறேன். அது உடச்சிடலாம், அதெல்லாம் உடச்சிடலாம் ஈஸியாக, ரொம்ப அந்த அளவுக்கு இது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. அதுக்கு ஆனால் அதுவும் ரீஜென்ரேட் ஆகிடும், ரீஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, செரம் யூஸ் பண்ணி பண்ணுறப்போ அந்த அடமெண்டியம் சொல்லிட்டு ஒரு மெட்டல் அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த போனை ஸ்ட்ராங் ஆகுன்னு தான் சொல்லுவாங்க, தனி மெட்டல்ங்கிற மாதிரி கூட மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அது எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அசால்ட்டாக எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு இருக்கும். ரீஜென்ரேஷன் எபிலிட்டியை குறைக்கிறதுக்கு தான் ஒரே ஒரு ஸ்வாட் இருக்குதாங்க, அந்த ஸ்வாட் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்வாட் வந்து அதை வந்து இதில் காட்டியிருப்பாங்க, அதான் இந்த ஜப்பானில் போவார்ல அந்த இதில் வந்து அது கொஞ்சம் வீக் ஆகியிருப்பாங்க. ஆமாம், அவரை வந்து வீக் ஆகியிருப்பாங்க, அது வந்து ஒரு பூச்சி மாதிரி உள்ள அனுப்பிச்சு அவரை வந்து வீக் ஆகியிருப்பாங்க. ரீஜென்ரேட்டட் ஸ்கில்லாம் வந்து அப்படியே போய் அவர் வந்து வயசான மாதிரிலாம் காட்டுவாங்க. இவர் எப்படின்னா, இப்போ டெட்புல்லுக்குமே ரீஜெனரேஷன் எபிலிட்டி இருக்கு, ஆனா உள்ளூரினை கம்பேர் பண்றப்போ டெட்புல்லோட ரீஜெனரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. இவருக்கு எப்படின்னா, ஒரு அடுத்து ஒரு இடம் கீழா சல்லு சல்லு வந்துகிட்டு இருக்கு அந்த இடம். இப்போ எந்த அளவுக்குன்னு வச்சிங்களே, ஃபீனிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பா, அதாவது 3வது பார்ட் லாஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு அந்த படத்துக்கு நல்லா பேர் வச்சாங்க, லாஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஏன்னா எல்லாத்தையும் ஃபினிஷ் வந்து போட்டு தாக்கிடுவாங்க, அதான் அவங்களோட பவர் வந்து அதில் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். நம்ம மேக்னெட்டோவே வந்து ஐயோ நான் ஒரு டெவில வந்து கிரியேட் பண்ணிட்டேன், பேயை கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடுவார் மேக்னெட்டோவே, ஐயோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மேக்னெட்டோ வந்து பெரிய ஆள், அவரே வந்து பயப்படுற மாதிரி ஃபினிஷ் கேரக்டர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து அவர் ஃபினிஷை வந்து யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப இதாக போயிடுவாங்க, வர்ற ஒவ்வொருத்தரையும் வந்து செல்லு செல்லாக வந்து வெடிக்க வச்சிருவாங்க, பிரிச்சிருவாங்க. அப்போ வந்து இவர் தான் பக்கத்தில் போவார், போகும்போதே வந்து டப்பு டப்புன்னு இவர் உடம்பும் செதறும், அப்படியே ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஆட்டமாவது ஒரு பிரிக்க பிரிக்க ரீஜெனரேட் ஆகணும், எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் தானே கில் பண்ணுவார். ஆமாம், அப்போ அவனை லவ் பண்ணுறடி அப்படின்னு சொல்லிட்டு டெட்புல் வந்து ஏன்னா ரெண்டாக கிழிச்சு போடுறதுக்கு கூட கால் மெதுவாக வளர்ந்து இப்படி வரும், அவருக்கு அந்த உடனே வந்திருக்கும். அடுத்த செகண்டே வந்து திரும்ப ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் இவர் பவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். என்ன என்னன்னா, இப்போது நிறைய காமிக்கெலாம் வந்து இவர் வந்து சீல்ட்லாம் இருந்திருக்காரு. நம்ம எக்ஸ்மேன் டீமில் மட்டும் தான் நான் உள்ளே நான் பார்க்குறோம், ஆனால் இவர் சீல்லேயுமே ஒரு பர்சனாக இருந்திருக்காரு. ஃபண்டாஸ்டிக் ஃபோர்லேயுமே வந்து இவர் ஒரு மெம்பராக இருந்து அதெல்லாம் நிறைய மிஷின்ஸ் காமிக்கில் நிறைய இருக்காரு. என்ன ஹல்கோட சண்டை போகிற மாதிரி, ஸ்பைடர்மேனோட போகிற மாதிரி நிறைய. இவர் தான் கனடியனில் ஃபஸ்ட் கிரியேட் பண்ண ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோ, அங்கேருந்து வர்ற மாதிரி இருப்பார். இவருமே மிலிட்ரி
மிலிட்டரியில இருந்தவர் அன்னைக்கு இவருக்கு நிறைய நாலேஜ் எல்லாம் இருக்கு, நிறைய லாங்குவேஜ் பேசுவாரு, சிஸ்டம்ல வந்து. ஏன்னா இவர் வந்து அதிகாலத்துல இருந்து வர மாதிரி காட்டுவாங்க. நம்ம உளுரின் பார்த்தா தெரியும், அண்ணனும் தம்பியும் பாத்தீங்கன்னா ஏதோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வர மாதிரி காட்டுவாங்க. அப்புறமேட்டு வேர்ல்டு வார்ல எல்லாம் சண்டை போட்டு, சிவில் வார்ல சண்டை போட்ட மாதிரி காட்டுவாங்க, வேர்ல்டு வார்ல சண்டை போட மாதிரி காட்டுவாங்க, வேர்ல்டு வார் டூல சண்டை போற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வில்லியம் கூட, அந்த ஜெனரல் வில்லியம் கூட போய் சேர்ந்து அவர் தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிடுவாரு. அவன் இது எல்லாத்துக்குமே சேவியர் தான் நம்ம ஃபஸ்ட் நம்ம சொல்லணும். அவர் தான் வந்து இவங்க இருந்தவங்களாம் ஒன்றா சேர்த்து இதில் வந்து என்ன சொல்கிறது, பயங்கரமான எல்லாமே வந்து ஒவ்வொரு கேரக்டரும் செம்மையாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஜேவியர் கேரக்டர் வந்து பார்த்தோன்னா அவர் தான் வந்து இந்த எக்ஸ்மேனே வந்து பில்ட் பண்ணுறாரு. எல்லா மியூட்டனுக்கும் வந்து ஒரு அடைக்கலம் கொடுத்து மியூட்டையும் வந்து காப்பாற்றுற மாதிரி அவர் தான் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. இவங்களை ஒதுக்குவாங்க ராம எல்லாருமே, ஹியூமன்ஸ் வந்து அவங்களை ஒதுக்குவாங்க. ஆமாம் ஆமாம், அவங்க வந்து அதில் கடுப்பானவங்க வந்து ஒரு சில பேர் வந்து அவங்களை கில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், சில பேர் வந்து அப்படியே தப்பாக போயிருவாங்க. இது வந்து மெக்னிட்டோவும் அது மாதிரி தான், ஏ நான் நார்மலாக வாழ்னாலும் என்ன விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாய் தான் போயிடுவார். ஒரு இதெல்லாம் அவர் சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருப்பாரு, அப்பயும் வந்து பிடிச்சி கொண்டு போடுவாங்க, குழந்த பொண்டாட்டியும் கொண்டுருவாங்க, அதெல்லாம் கடுப்பாய் தான் அப்படியே. உள்ளூரினுடைய வயசு வந்து 200 வயசு அப்படிங்கிறாங்க இப்போதைக்கு, இருக்கலாம் ரொம்ப ஜாஸ்தி தான். அதான் சிவில் வார்ல இருந்து அவரோட இதுக்கு காட்டிட்டு இருப்பாங்க அவங்களோட வயசை வந்து. அவர் ஆல்மோஸ்ட் இம்மார்டல் தான் வர, அவருக்கு நிறைய வயசு இல்லாம சும்மா தலையை கட் பண்ணி கொண்டே வச்சா மட்டும்தான் அவரால் இது பண்ண முடியாது. இவருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வில்லன் பவர்ஃபுல்லான வில்லனா யார் இருந்தா? அது எனக்கு என்னன்னா, அந்த எக்ஸ்மேன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க அண்ணன் தான் வில்லனா வருவோம் நினைச்சிட்டே இருப்போம். ஃபைனல பார்த்தா நம்ம டெட்பூல கொண்டாந்து வச்சிருப்பாங்க அந்த சீசன்ல. இவரோட பயங்கரமான வில்லன் பார்த்தோன்னு வச்சுக்கேன், பயங்கரமான வில்லன் சொல்ல முடியாது, இவரை வந்து சமாளிக்கிற மாதிரினா நம்ம சமாளிச்சிடலாம். சேவியர் வந்து மைண்ட கண்ட்ரோல் பண்ணிடலாம். இன்னொரு இருப்பாரு, அவர் அவர்கிட்ட ஒரு பெருசா மெட்டல் கண்ட்ரோல் பண்றாருல்ல. அவர்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது, இவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே மெட்டல் தான். அவர் மெட்டல் கண்ட்ரோல் பண்றது அவரோட பவர். அவர் எக்ஸ்பேண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து, இத ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இல்ல பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ல வந்து காட்டியிருப்பாங்க. பாஸ்டுக்கும் போயிட்டு ஃபியூச்சருக்கும் வந்துருவாரு இவர் வருவாரு. அப்போ வந்து பாஸ்ட்ல வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும் மெக்னிட்டோவும் நம்ம எக்ஸ்மேனும். பார்த்தோன்னா நம்ம மெக்னிட்டோ வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடுவாரு, கண்ட்ரோல் பண்ணி டப்புன்னு தள்ளி விட்டுருவாரு. உன்னை பற்றி நிறையா சொன்னாங்களே அப்படின்னு அப்படிங்கிற பவர் இல்லை, அவரோட பவர் வந்து இவர் ரொம்ப வீக்னஸா இருக்குல்ல இவர் இவர் சைடு பாக்குறப்போ. ஆமா ஆமா, ஏன்னா அவர் மெட்டல் கண்ட்ரோல் பண்ணவரு, இவர் வந்து மெட்டல்லே உருளாம அப்படிங்கிறப்ப ஒண்ணும் பண்ண முடியல. அதான் நெருப்பு பவர் இருக்கு, தண்ணிட்ட போய் என்ன பண்றது அந்த மாதிரி. ஆனா இவங்க வந்து டெட்பூலா இருக்கு எக்ஸ்பிளைன், இவங்க வந்து காப்பாத்த போறப்போ ஒரு சில பேர் அப்பாவைகளும் வந்து செத்துருக்காங்க. அதுல ஒருத்தன் எஃபெக்ட் ஆகி பார்த்த அப்படின்னா நம்ம டெட்பூலுக்கு வில்லனா வந்து கிரியேட் பண்ணி விட்டாங்க ஒருத்தன். நியூயார்க் சிட்டியோடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எஃபிஎல் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, டெட்பூல் ஒரு இன்சிடென்ட் பண்றப்போ யதார்த்தமா என்ன, அவன் வந்து வீல் சேர்ல போயிருவான், அவன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவன் லைஃப் லாங் வீல் சேர்ல. அது சொல்றேன், அவன் வந்து கிரியேட் பண்ண அவனுக்கு போட்டியை கொடுக்குற அவனை என்ன சொல்றது, டெட்பூல் அளவுக்கு ஈக்குவலா டீரே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்லேயர் ஆக்கா இன்னொருத்தன் அவன் மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆமா, ஏன்னா இப்ப அததான் கலாய்க்கிற மாதிரி தான் பாய்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க கொண்டு வரண்டான்னு சொல்லிட்டு. நம்ம இது வந்து எக்ஸ்மேன் இருக்காருல்ல ராம, நம்ம உள்வீரன், உள்வீரன் மாதிரி ஃபீமேல் கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க இவருக்கு அகைன்ஸ்டாவே சண்டை போடுறதுக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, அதுல வந்து அவங்களுக்கு விரல்ல இருந்து அப்படியே வரும், அத பேர் மறந்து போச்சு எனக்கு, விரல்ல இருந்தே கம்பி உண்டா, இதே மாதிரிதான் அடமெண்டியம் கொடுத்து அவங்களையும் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆனா இவர்கிட்ட இருந்து எடுத்த டிஎன்ஏ வச்சுதான் பண்ணிருப்பாங்க. நமக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி முன்னாடி சின்ன வயசுல அந்த பவர் பயமா இருக்கு. ஏ அதே இடத்துல இங்க பென்சில்லாம் வச்சிருப்போம் பாத்திருக்கியா, இந்த இடத்துல இப்படி பென்சில் 3 பென்சில்லாம் வச்சிருக்கோம். இப்போ அருண் விஜய் கூட ஒரு படத்துல அவங்க பையனால நடிச்சிருக்கப்ப வந்து இல்ல அந்த இமேஜினேஸ் எல்லாம் அந்த பையனுக்கு அதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு இருக்க மாதிரி எல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. அந்த படம் ஃபுல்லா அந்த இது அந்த கிரேஸ் வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்குல்ல, அந்த சின்ன வயசு இருக்கு இப்படி இருக்கையில வருதுன்னா. அதான் எக்ஸ்பிளைன் வந்து இப்ப டெட்பூல் என்ன 2-3 பாட்டு வந்துருச்சா, 3வது பாட்டு அதான் நம்ம எப்பவுமே 3 பாட்டு நிறைய ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் எக்ஸ்பிளைன் வந்து கிட்டத்தட்ட 10 பாட்டு இருக்கு. இது வந்து டே ஆஃப் ஃபியூச்சர் அப்படின்னு போவாங்க, அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு ஆரம்பிச்சாங்க. அதில் வந்து நம்ம இவர் இருக்க மாட்டார், வல்வரின் இருக்க மாட்டார், ஆனால் சேவியரோட மெக்னிட்டோவோட கதையை காட்டுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவும் டிப்ரெஷன்லேயே இருக்குமே அந்த கடை ஓப்பனிங்கில், கேம்லயே அப்படிதான் இருக்காங்க எக்ஸ்பிளைன். அப்படிலாம் இல்லடா, கொஞ்சம் பால் அடைஞ்சு பில்லே நல்லா இருக்கும் உள்ள கம்பிக்கு மார்வல் அளவுக்கு. மார்வல் மீன்ஸ் இது அவெஞ்சர்ஸ் அளவுக்கு பாப்புலர் ஆகல. உண்மையிலே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்மேன் 2 அப்படிலாம் வந்துச்சுல, அந்த மூவிலாம் கொஞ்சம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அதாவது என்ன சொல்றது, கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் மட்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஸ்டோரி வைஸும் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் டக்குன்னு தொடங்குன மாதிரி இருந்துச்சு. அதுலேயே வந்து மெயினான வில்லன்ஸ் எல்லாம் வேற வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு கனெக்ட் ஆகலை. இது எப்போ எனக்குன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வந்து, சாரி
எக்ஸ்பென் த்ரீ இருக்குல்ல, அதான் ஃபினிஷை சாப்பிடிப்பாங்களே அந்த ஸ்டோரின்னு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது வந்து எக்ஸ்பென் தான் வரும்னு பார்த்தேன், எக்ஸ்பென் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அது திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போயிடுச்சு அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போது, ஆனால் அந்த ஸ்டோரியும் வந்து நான் பார்க்க வேணாம்னு நினச்சேன், தேட்டரில் போய் தான் போய் பார்த்தேன். ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தனி ஸ்டோரின்னு வந்தது பார்த்தோன்னா எக்ஸ்பென் இந்த ஒரு என்ன சொல்கிறது மம்மி காலத்துலேருந்து ஒரு மியூட்டன் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியும் அது என்னன்னா ஒரு டைரக்டர் மாறுறாங்க கரெக்டா அந்த ஸ்டோரி மூவி ஆக்க போடுறப்போ வந்து அதுக்கு என்ன தேவையோ புதுசு புதுசு அதை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஒரு இதுல அப்படி பண்றாங்க. இதுக்கும் அப்படிதான் வரும், இதுக்கு நிறைய இதுக்கு அப்படிதான் வரும். அக்வாமேனுக்கு அப்படி மாறி மாறி வந்திருக்கோம். ஐயோ என்ன இதுல ஒன்று சொல்றீங்க, அதுல ஒன்று டிஃபரன்ஸா இல்ல டெட்பூலுக்கும் ஆர்ஜின். அது எனக்கு என்ன, அது படத்துக்கு ஏற்றமே மாத்திக்கிறாங்க. ஸோ அதுல என்ன காமிக்கல இருக்கோ தொடர்ந்து இல்லாதனால இப்ப எந்த பாட்டு பார்த்தாலும் நமக்கு புரியும். தெளிவா புரிஞ்சிடும் இந்த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். அப்புறம் புரிஞ்சிடும் அடுத்து வரப்போகுது டெட்பூல் அதில் வந்து உள்ளிரேன் இருக்காங்கன்னு வச்சுக்கவே, நீ உனக்கு வந்து உள்ளிரேனை பார்த்துருந்தானே அது புரியும் யார் இவர் என்னன்னு சொல்லிட்டு. பட் அந்த ஸ்டோரியில் இருக்க ஸ்டோரி உனக்கு புரிஞ்சிடும், பட் இவரோட ஆரிஜின் புரியணும்னா அவங்களோட தனியாக இருக்கதான் நீ பார்க்கணும். நீ எல்லா படமும் பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். டெட்பூல் பார்த்துட்டு நீ இது அது எல்லாத்தையும் பார்த்து தான் பெட்டரு. அப்படி இல்லைன்னா நம்ம கதை புரிஞ்சிடும், பட் இவங்க யார் எப்படி வந்தாங்க அப்படிங்கிற ஆரிஜின்லாம் நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அது பெருசாக நம்ம யோசிக்க மாட்டாங்க, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். டக்குன்னு ஒருத்தர் பின்னாடி வந்து இன்னொருத்தர் இருக்கும், அப்படி மேல போயிட்டே இருக்கும். இல்ல காமிக் ஃபாலோவருக்கு பிரச்சனையே இல்லை, இவன் கேரக்டர் உடனே அவங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு அவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சு போயிடும். நீ டெட்பூல் பாத்தீங்கன்னா பயங்கர வைலன்ஸ் இருக்கு டெட்பூல்ல. ஆமா ஆமா, அது வந்து ரொம்ப ராவா இருக்கும், ரொம்ப கட்டை வச்சு எடுத்துட்டு வர என்னன்னா சாவுறதெல்லாம் மேலப்பட்டாலும் அதே மாதிரி ரொம்ப லாங் ரேஞ்சில் இருக்க கூட ஒரு ஓரளவுக்கு ஓரளவு பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி சூப்பர் ஹியூமனுக்கு சூப்பர் ஹியூமனுக்கு இருக்க ஒரு சில எபிலிட்டி, அது காமன் மியூட்டன்ட்டுங்கிறப்ப அதுதான பேஸு. அந்த அந்த கேரக்டருடைய பின்னாடி இருக்க அந்த அனிமலோடைய அந்த எபிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க, அது வச்சிருப்பாங்க ஒரு சிலருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு வச்சிருப்பாங்க. இப்போ இது வரைக்கும் எக்ஸ்பேன் வந்து ஒரு இதில் கூட அவரோட சூட் வியர் பண்ணவே இல்லை. என்ன சூப்பர் ஹீரோவான்ற டவுட் வர அளவுக்கு இருக்குல்ல என்ன உள்ளிரின பாக்குறப்போ. சோ அதனாலதான் அவர் வந்து இப்போ இறக்குறண்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காங்க. ரெண்டு கேரக்டர் டெட்பூல் வந்து செம்ம ஜாலி செம்ம ஸ்டீட்டு. இப்ப இதுல வந்து இனி என்னென்ன சம்பவம் எல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப நம்ம இதுலேருந்து வர்றது லோகியிலேருந்து
ஸ்டோரி இதாவது லோகி பண்ண விஷயத்துல இருந்து ஆரம்பிக்க மாதிரி. எங்க போனாலும் நான் தாண்டா அப்படிங்கிற லோகி. இப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ நான் வந்து அந்த கேரக்டர் இந்த அளவுக்கு பாப்புலரான நினைக்கவே இல்லை. ராம அவெஞ்சர்ஸ் பாக்குறதுக்கப்புறம் அவரோட சீரிஸ் தனியா வந்தது பாத்தீங்களா, ஹாட் ஸ்டார்ல வந்து. அதுக்கப்புறம் அடி வாங்குவா லோகி. லோகி வந்து ராகு பகவான் மாதிரி எப்படி வந்து அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நீ பாத்தனா அதாவது கல்லூரியில் மீன ஒருத்தர் வந்து சூதானமா சில விஷயம் பண்ணுவான் தெரியுமா, யார் நல்லவனா கெட்டவனா இல்லாம மறைமுமா இருந்து ஒரு சில விஷயத்த சாதிப்பானு தெரியுமா. மூளை நிறைய யூஸ் பண்ற கேரக்டர். ஆனா அது ஃபைனலா பாக்குறப்போ இது ஆயிடுச்சு. ஓகே ஃபைனலா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கறேன், உங்களுக்கு வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பிடிச்சிருந்ததா இல்லையா? ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருந்தது யாராவது சொல்லுங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அந்த பிரிட்ஜ்ல வந்து கடைசியா அந்த குண்டா இருக்கவர் அடிச்சு தூத்தி தம்சம் மாதிரி அந்த சீன் நல்லா இருக்கும். நம்ம அவர் பேர் ஏதோ ஒரு வருமே என்ன சில்வரா, அவர் பேர் மறந்துட்டாராம இல்லபரா இல்ல இல்ல அந்த அந்த கல் மனுஷன் கல் மனுஷன் கல் மனுஷன் அந்த அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஆல்க்கு ஹல்க் அளவுக்குலாம் இல்லடாவே, அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ராங் கிடையாது கொஞ்சம். ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்தது, ஏன்னா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ரெண்டு பாட்டு நம்ம வந்துச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வரல, பழைய ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பழைய ஃபேண்டாஸ்டிக் நல்லா இருந்தது. அது அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அவன் டெவலப் பண்ணல, அது எல்லா பவர்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு நாலு பேர் இருப்பாருங்களா அதுல. கேப்டன் அமெரிக்கா தான் வந்து ஃபயரா இருப்பாரு. அப்படியா? ஆமா. ஓ ஆமா, அந்த பூமரங்கு பூமரங்க இது கையு அவர் வந்து அவர் பேர் எனக்கு தெரியல. அவர் டாக்டர், அவரு அவர் பேர் வந்து அதான் அவங்க பேரு டக்குன்னு. நல்லா இருந்துச்சுலாம் வரல அந்த டைம்ல. அவர் இறக்குற மாதிரி தான் ஒரு இது. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் எல்லாம் சேர்ற மாதிரி வரும். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் நழுவு விட்டு காரணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹல்க் அதுக்கு முன்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரு, அதுக்கப்புறம் மார்வல் வந்து ஒன்று தான் வரும். மார்வல் இல்லை அவெஞ்சர்ஸ். அவெஞ்சர்ஸில் ஓகே. எனிவே எங்களோட ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க உண்மையிலே எக்ஸ்மேன் வந்து பத்து பாட்டு வந்துருக்குனா அது எல்லாமே பார்க்கலாம். முதல் பாட்டு வந்து கொஞ்சம் ஒரு சுத்தங்களா இருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டாவதுல இருந்தே கொஞ்சம் நல்லா இருக்கும். எவ்வளவு பெரிய அமைதியான படத்தை கூட உட்காந்து பாத்துருவாரு டைலாக்கே இல்லாம படத்தை கூட பாருங்கடா பார்த்தாதான் தெரியும். பார்த்ததுனா நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். ஆமா, அதனால ராம உட்காந்து பார்ப்பாரு. எனிவே நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற ஒரு டாபிக்கோட மீட் பண்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம படம் வரப்போது, டெட்பூல் வுல்வரின் படம் வரப்போது எல்லாருமே போய் தியேட்டர்ல போய் பாருங்க. நாங்களும் பாக்குறோம், பார்த்துட்டு முடிஞ்சா பேசுறோம். பாய் பாய்.